மாணவர்களின் தற்கொலைகளுக்கான காரணங்களை கண்டறியாமல் தற்கொலைகளை மட்டும் தடுக்க நினைப்பது முழுமையாக தீர்வாகாது என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, நீட் தேர்வு மட்டுமல்ல ஐஐடி, ஜேஇஇ உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட், ஐஐடி, ஜேஇஇ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதில் புகழ்பெற்ற ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகர விடுதிகளில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க அங்குள்ள மின் விசிறிகளில் ஸ்பிரிங்குகளும் எச்சரிக்கை ஒலி எழுப்பும் கருவிகளும் பொருத்தப்படுவதை நகர நிர்வாகம் கட்டாயமாக்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் எய்தவனருக்கு அம்பை நொந்த கதையாக மாணவர்களின் தற்கொலைகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அகற்றாமல் தற்கொலைகளை மட்டும் தடுக்க நினைப்பது முழுமையாக தீர்வை வழங்காது என அன்புமணி தெரிவித்துள்ளார். கோட்டா நகரில் நீட், ஐஐடி, ஜேஇஇ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறுவோரில் 30,000 மேற்பட்டவர்கள் பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, கோட்டா நகர விடுதிகளில் தங்கி பயிற்சி பெற்று நுழைவுத் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகாதவர்களும் தேர்வில் தோல்வியடைந்தவர்களும் தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் 15 பேரும், நடப்பாண்டில் இதுவரை 20 பேரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி, மாணவர்களின் தற்கொலை எண்ணம் தலை தூக்குவதிலிருந்து பாதுகாக்க நீட், ஐஐடி, ஜேஇஇ உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் நீக்கம் செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார்.